வெல்கம் டு ஃபியோஸ் கிச்சன். வாங்க நாம் இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் 2:1 ரேஷியோவில் அரிசியும் பருப்பும் எடுத்துக்கணும். அதாவது ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, இஞ்சி கொஞ்சம், 7-8 முந்திரி பருப்பு. அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். பாசிப்பருப்பை வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பு ஸ்மெல்லு வரணும், பொன்னிறமாக மாற வர நல்லா வறுத்துக்கங்க. வறுத்த பாசிப்பருப்பை ஊற வச்ச அரிசியோட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. சீரகமும் மிளகும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டால் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். அதனால 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போடுங்க. அரிசியும் பருப்பும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடுங்க. 5-6 விசில் விட்டு இறக்குங்க. சுவையான வெண்பொங்கல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.